हाय ऑल अस्सलाम वालेकुम वेलकम बैक टू सजनास मलबार रेसिपी इन तमिल इनकी नम चैनल और पाइनएप्पल पचड़ी दा सेय पोरो इदोर केरला सद्या स्पेशल वांगे इदे एप्पडी सेरदनु पाकलाम पचड़ी तैयार पण्रदुक्कागे नान इंगे पाइनएप्पल एडुत्तु इंद मारी चिन्ना पीसा कट पण्णि एडुत्तु वेच्चिरुक्के इदु वंदु ओरु स्वीटी एंड स्पाइसी डिश நம்ம ஒரு pan வந்து எடுத்துக்கலாம் இதிலேக்கு கட் பண்ணி வச்சிருக்கிற பைனாப்பிள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு chili powder ஆட் பண்ணிக்கலாம் இனி வந்து தேவையான அளவுக்கு salt ஆட் பண்ணிக்கலாம் இனி வந்து पाइनएप्पल कुक आगरदुक्कु तेवैयान अलवुक्कु तण्णी ऊत्तिक्कलाम नींगा वंदु इप्पडि इप्पडिये मिक्स पण्णिट्टु कुक्करल कूड वेग वच्चिक्कलाम इन नम्म इदु कूड कोंजमा करिवेप्पिलै ऐड पण्णिक्कलाम इप्पो वंदु नम्म फ्लेम ऑन पण्णिक्कलाम पाइनएप्पल नल्ल सॉफ्टा कुक आगर वरैक्कुम நம்ம வந்து இது வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு மூடிய போட்டு வேக வச்சிடுங்க இது நல்லா குக்க ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் கூட்டம் அரைச்சு எடுத்துக்கலாம் அதுக்காக நான் இங்க 1/2 கப் தேங்காய் எடுத்துருக்கு இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணியிருக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இனி வந்து இது கூட 2 பச்சை மிளகு ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ம இங்க அரைச்சு எடுத்தாச்சு நல்ல ஃபைன் பேஸ்டா இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம பைனாப்பிள் நல்லா வெந்திடுச்சு இது நம்ம கொஞ்சம் mix பண்ணி விடலாம் இனி வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் கூட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் mix பண்ணி விட்டுக்கலாம் தேங்காய் அரைச்ச அதே ஜார்லயே கொஞ்சம் தண்ணி ஊத்தி நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊத்த வேண்டாம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி போதும் இனி வந்து நம்ம இது நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் தேங்காயோட ரோஸ் ஸ்மெல் போற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் உப்பெல்லாம் இந்த டைமில் பார்த்து செக் பண்ணி பத்தலைனா போட்டுக்கோங்க நான் இங்க கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி இருக்கறேன் இங்க பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் எல்லாம் நல்லா கொதி வந்து பச்சை வாசம் எல்லாம் மாறிடுச்சு இனி நம்ம இது கூட 1/2 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ண உடனே நம்ம அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா இது mix பண்ணி விட்டுக்கோங்க இனி வந்து நம்ம பச்சடி தாளிச்சுக்கலாம் அதுக்காக நான் இங்கே 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி இருக்கு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமா வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் இது பொரிஞ்சது கொஞ்சமா கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு வரமிளகா இது கூட ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இனி நம்ம பச்சடி கூட mix பண்ணி விட்டுக்கலாம்
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்டியான பைனாப்பிள் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.